அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனல நம்ம பார்க்க போறது புரொட்டஸ் பெட்டிஷன் தான் புரொட்டஸ் பெட்டிஷன் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எந்த சூழ்நிலையில புரொட்டஸ் பெட்டிஷன் தேவைப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல நம்ம எந்த ஒரு வழக்குனாலும் கிரிமினல் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் நம்ம காவல்துறை அதிகாரி கிட்ட போயிட்டு தகவல் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கிடையாது புகார் கிடையாது தகவல் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்க போகிறோம் ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை அவங்க ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டாக தயார் செய்வாங்க எஃப்ஐஆர் அப்படின்னு நம்ம அதை ஷார்ட்டாக சொல்லுவோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களில் எது உண்மை அப்படிங்கிறத புலனாய்வு விசாரணை செஞ்சு அதாவது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பார் ஸோ அவர் இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மேட்டரை வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைப்பாங்க ஸோ தான் நீதிமன்ற நடைமுறைகளை ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸை வந்து பின்பற்றி அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும் ஆனால் இந்த எஃப்ஐஆரே அந்த கம்ப்ளைண்ட் அதாவது அந்த தகவல் கொடுத்த நபருக்கு கம்ப்ளைன்டுக்கு எகெயின்ஸ்டாகவே அவங்க எஃப்ஐஆரை தாக்கல் பண்ணுறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அந்த கம்ப்ளைனன் நமக்கு சார்பாக தான் ஸ்டேட் கொடுக்கணும் ஆனால் நமக்கு சார்பாக கொடுக்காமல் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி அந் நம்மளுக்கு எதிராகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது அதில் மறுப்பு தெரிவிக்கலாமானா நிச்சயமாக தெரிவிக்கலாம் அதை தெரிவிக்கக்கூடிய பெட்டிஷன் தான் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் யார் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை தாக்கல் செய்ய முடியும் கம்ப்ளைனன்ட் மட்டும்தான் தாக்கல் செய்ய முடியும் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய எஃப்ஐஆர் நமக்கு ஆதரவாக இல்லாமல் இல்லை உண்மையை வெளிப்படுத்தாமல் புறம்பா உண்மைக்கு புறம்பாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது கம்ப்ளைனண்ட்டே புகார்தாரரே அந்த எஃப்ஐஆருக்கு எதிர்த்து கேட்கலாம் அதுக்கு தான் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது எந்த நீதிமன்றத்தில் போடணும் அப்படின்னா எந்த நீதிமன்றம் ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்னா ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே தான் நம்ம போடணும் சப்போஸ் இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனுக்கு அந்த கம்ப்ளைனன்ட்டுக்கு எதிராகவே ஆர்டர்ஸை வந்து நீதிபதி பாஸ் பண்ணிடுறாங்க அதாவது அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னும் பொழுது அதுக்கு அப்பீல் இருக்கா அப்படின்னா நிச்சயமா இருக்கு அந்த அப்பீல் வந்து ஹை இந்த ஆர்டரை எதிர்த்து நம்ம பெட்டிஷன் மறுபடி போடலாம் இது அழகாக விளக்கக்கூடிய ஒரு வழக்கு வர்க்கேஸ் ராஜா விசஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் இந்த வழக்குல வர்கேஸ் ராஜா அப்படிங்கிறவர் ஒரு டிரைவராக வேலை செய்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு நபராக இருக்கார் இவர் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு அதுக்கு நாகராஜ் அப்படிங்கிற ஒருத்தரை தொடர்பு கொள்கிறாரு ஏன்னா அவர் தான் வெளிநாட்டுக்கு நிறைய பேரை வந்து வேலை அனுப்புறதா அவர் கேள்விப்பட்டு அதன் மூலயமா அவர் போகிறார் நாகராஜாவும் நான் உனக்கு வேலை வாங்கித்தரேன் நீ எனக்கு இவ்வளோ தொகை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அந்த தொகையையும் இவர் செலுத்தி அதன் பிறகு வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாரு வெளிநாட்டில் வேலை செய்யும் பொழுது ரொம்ப துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாரு காரணம் வந்து உன்னை அடிமையாக வந்து எங்ககிட்ட வித்துட்டு போயிட்டாங்க ஸோ நாகராஜர் இவர்கிட்டையும் பணம் பெற்றுக்கிட்டு அங்கே வெளிநாட்டில் மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த நபர்கிட்ட இருந்தும் பணம் பெற்றுக்கொண்டு இவரை அவரிடம் விற்றுவிட்டார் ஸோ இதுதான் நடந்த விஷயம் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே வர்க்கேஷ் ராஜா என்ன பண்ணுறாரு மலேசியா போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இதை குறித்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்கேயும் வராரு ஸோ இங்கே வந்த பிறகு இங்கே அவருடைய ஊரான கோவில்பட்டியில் ஒரு எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லி போகிறாரு ஸோ அப்போ வந்து போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அந்த ரெஜிஸ்டர் பண்ண எஃப்ஐஆர் வந்து கம்ப்ளீட்டாக இவருக்கு எதிர்ப்பாக இருக்குது நாகராஜ் என்பவர்கிட்ட இவர் பணம் கொடுத்ததாகவும் அந்த பணத்தை வாங்கிட்டு இவர் இவர்கிட்ட விற்றதாகவும் மலேசியாவில் வித்துட்டதாகவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆரை வந்து தயார் செஞ்சு அதை வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் அவர் அடித்ததோ கொடுமைப்படுத்தினதையோ இங்கே நாங்கள் வந்து ரிலேட் பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய நிலையில இவர் வந்து பணம் கொடுத்துருக்கிறார் இவர் வேலைக்கு வந்து அனுப்பியிருக்கிறார் இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எஃப்ஐஆர் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலையில இதை எதிர்த்து வர்க்கஸ் ராஜா அவருடைய வழக்கறிஞர் மூலயமா ஒரு ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போடுறாங்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டும் இதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாரு ஸோ இந்த சூழ்நிலையில இதை எதிர்த்து அப்பீல் அவர் போறாரு ஹை கோர்ட்டில் ஸோ அந்த ஆர்டர்ஸை விசாரிச்ச நீதிபதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இது போதுமான சாட்சியங்களோட தான் இருக்கு வர்க்கிஸ் ராஜா என்றவர் வந்து அவருடைய பண கஷ்டத்துக்காக அவர் ஃபாரின் போகணும்னு நினைச்ச இடத்துல இவர் வந்து இவரிடம் பணம் பெற்றுக்கொண்டு இன்னொரு நபரிடமும் பணம் பெற்றுக்கொண்டு விற்றார் அப்படிங்கிறது போதுமான சாட்சியம் இருக்குது வெளிநாட்டில் நடந்துச்சு இல்லை வெளிநாட்டில் நடந்த விஷயங்களை நம்ம இங்கே கொண்டு வர முடியாது நம்ம எடுத்துக்க முடியாது தான் இங்கே இருந்து அங்கே போனதுனால தான் அவருக்கு இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டிருக்கு அதனால் நிச்சயமாக இந்த ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது இது எல்லா சாட்சியமும் இருக்குது எஃப்ஐஆர் இல்லாமல் இதை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக செக்ஷன் டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசி படி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டே ஏற்று இந்த வழக்கம் வந்து முன்னின்று நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாரு இந்த ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் வேறு என்னென்ன சூழ்நிலைகளில் வரும் அப்படின்னா ஒரு எஃப்ஐஆரை நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கறதுக்காக போகிறோம் இன்ஃபர்மேஷனை ரெக்கார்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அந்த போலீஸ் மேலேயே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டை ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நம்ம டேரக்டாக மேஜிஸ்ட்ரேட் கிட்டே கொடுக்கலாம் ஸோ இதை வந்து சாப்டர் ஃபிஃப்டீனில் கம்ப்ளைண்ட் டு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு செப்பரேட் டாப்பிக்கே இருக்குது ஸோ இது இல்லாமல் சப்போஸ் அந்த மனுவை வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டை மேஜிஸ்ட்ரேட்டும் ஏற்றுக்கலைன்னா கன்டெம்ட் பெட்டிஷனை நம்ம ஹை கோர்ட்டில் போடலாம் இது இல்லாமல் நம்ம ஜுடிஷியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா ஒரு மாஜிஸ்ட்ரேட்டோடைய பவர் வந்து செக்ஷன் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் அப் கிளாஸ் த்ரீல சொல்லியிருப்பாங்க ஒரு அஃபென்ஸை அவங்களாவே விசாரித்து அதை வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக ஏற்றுக்கலாம் இல்லை அப்படின்னா விசாரிக்க சொல்லி உத்தரவும் போடலாம் இல்லை சாப்டர் ஃபிஃப்டீன் படி அவங்க மேிஸ்ட்ரேட் கிட்ட கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட்டாக ஏற்றுட்டு அந்த வழக்கம் வந்து விசாரிக்கலாம்